என்னோட பேர் ஆர்எஸ் மணி. யுவர் பிசினஸ் டாப் ஷோக்கு வந்து சிறப்பு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க பேர், நீங்க எந்த ஊர் சேர்ந்தவர்? எல்லாருக்கும் இந்த வீடியோ போகிற எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகிலன், நான் காரைக்கால் வந்து வரேன். வந்து ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் வந்து ஆன்லைன் ப்ரொமோஷன் போவோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். திரு முகிலன், நீங்க ஏன் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க? அதாவது பட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓசிஎஸ்ல பண்ணா எஸ்இஓ, யூடியூப் மார்க்கெட்டிங், இங்க நிறைய மார்க்கெட்டிங் இருக்கு. ஆனா மெயினா ஸ்பெஷலா பண்றது வந்து சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஓகே. உங்களோட தயாரிப்புகள் வந்து ஏதாவது மல்டிநேஷனல் கம்பெனியோட டை அப் பண்ணிருக்கீங்களா? உங்களோட சொந்த தயாரிப்பு அதெல்லாம்? ஓகே. ஸோ எல்லாமே சாஃப்ட்வேர் மட்டும் தான் பண்றீங்களா, ஏதாவது ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க? சாஃப்ட்வேர், ஒன்லி சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ உங்களோட வாடிக்கையாளர்கள்லாம் யார் யார்? உங்களோட விஷன் என்ன 2020ல? நீங்க என்னதான் ஃபர்ஸ்ட் விஷன் பாத்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் சார். யாருக்குமே அவேர்னஸ் கிடையாது, என்னங்க அவேர்னஸே கிடையாது. ஓகே. எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாம் யூஸ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, பட் அப்படின்னா என்னது யூஸ் ஆகும்? அந்த அவேர்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் கொடுக்கணும். உங்க கம்பெனிக்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட் பண்றீங்களா, எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து லைக் பண்றாங்க, அது மட்டும் பண்றாங்க, பட் லீட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே. அதாவது மாடல் இல்லாதனால லீட்ஸ் விசிபிலிட்டி மட்டும் தெரியுது, ஆனா வந்து கன்வர்ஷன் ஆகல அப்படின்றீங்க. ஓகே. சோ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஆட்டாக்கு பாத்தீங்கன்னா இல்லாத நாலேஜ் இல்லாத. ஓகே. சோ நீங்க ஆக்சுவலா வாடிக்கையாளர்களுக்கு என்ன தீர்வு கொடுக்குறீங்க? சில வாடிக்கையாளர் கொடுக்குற தீர்வு, உங்க எந்த பொருளா இருந்தாலும் சரிதான், ஒரு மக்களுக்கு வந்து கரெக்டான டார்கெட் ஆரியன்ஸ். இப்போ ஒரு பொருள் அவங்களுக்கு வந்து முக்கியமாக தேவைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி தேடுவாங்க, அந்த பொருள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து உங்களோட வேலை. ஓகே. ஃபில்டர் பண்ணி கரெக்டாக யார் ஆடியன்ஸுங்கிறத நீங்கள் அறிய முடியுமா உங்களோட சிஸ்டம்னால? என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க இதுக்கு? டூல்ஸ் ஆன்லைன் சோஷியல் மீடியா. என்னென்ன சோஷியல் மீடியா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின். ஓன்லி ஃபார் பி2பி சார். பி2பி. ஓகே. மீதி எல்லாம் பி2சி? பி2சி. ஓகே. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு அனுபவம் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒன் இயர் இருக்கு. இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஏதாவது பயிற்சி பெற்றீங்களா? இது ஒன்று கற்றுக்கிட்டேன். ஓகே. செல்ஃப் லேர்னிங். ஓகே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் அது மாதிரி இருக்கிறப்ப போய் இன்னும் ப்ரோ பண்ணுவேன். வெரி குட். இப்போ இது மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவுக்கு எனக்கு பிஸ்னஸ்க்கு பண்ணணும்னு நினச்சா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ செலவாகும் சார்? நிறைய சோஷியல் மீடியா இருக்காங்க, டெக்னாலஜி இருக்காங்க. சரி. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் சார்ஜ் பண்ணி, சரி, நம்ம வந்து நம்மளால முடிஞ்சு வந்து எவ்வளோ கம்மியாக சார்ஜ் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுவோம். எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்ராக்சிமேட்டாக? பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் மெயின்டைன் பண்ணுவோம் 2000 சார்ஜ் போடுவோம். ஓ, அவ்வளோதான். அருமை. இது எல்லாமே ஜீரோ காஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்துட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கேன். சரி. அது படிச்சதுன்னா நீங்கள் பேடே பண்ணலாம். உங்க போட்டியாளர்கள் யார்?
சம்பாதிக்க முடியும்னு சொல்றீங்க, அது ஒரு வருடத்துல. இன்னொரு 5 வருடம் கேட்டா 50 மடங்குன்னு சொல்றீங்க இல்லையா? இருக்கும். ஓகே, உங்களோட தோல்வி கதையும் இருக்கும் இல்லையா? காயில்ல ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். சோ தோல்வி ஒரு வருடம்னால இது சிறிய பயணம் தான். இருந்தாலும் நீங்க இந்த இதுல ஏதாவது ஒரு தோல்விய ஏதோ இல்ல. சோ உங்க வியாபாரத்துல நீங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு யாருக்காவது நன்றி என்னோட கான்டாக்ட் நம்பர் 9715 84 95 78 வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பர் 83005 8320. நன்றி.